எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூணு கத்தரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பூண்டு பல், பெரிய வெங்காயம், தக்காளி, ரெண்டு முருங்கைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. அடுப்பு பற்ற வச்சிடலாம். நல்லா சூடாயிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாயிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு, இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன், பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கேன் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா தனி மிளகாத்தூள், குழம்பு மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள். இப்போ புளி வந்து ஊற வச்சுருக்கேன், புளியை வந்து இது கூட சேர்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். புளிக்குழம்பு நல்லா சூப்பராக வாசமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.